ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நல்லது எல்லாமே முதல்ல உனக்கு பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கஷ்டமாகவும் கெடுதலாகவும் தான் தோணும். ஆனால் முடிவில் எல்லாத்தையும் சொர்க்கமாக நான் மாற்றியமைப்பேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவசரப்படாமல் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுமையாக கவனிச்சுப்பாரு. இப்போது நீ அவசரப்பட்டோ அல்லது பயப்பட்டோ எந்த முடிவையும் எடுக்க வேணாம். உனக்கு தெரியாத பல உண்மைகளை உன் வாழ்க்கையில் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் சொல்லமே. தீய விஷயங்கள்லையும் தீய பழக்கங்கள்லையும் போகும்போது முதல்ல அது சொர்க்கமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆனால் அது முடிவில் நரகமாக மாறிவிடும். அதனால் சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்கள்லாம் நல்லதுன்னு நீ நினைக்காத, கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கெட்டதுன்னு நினைக்காத. உன் வாழ்க்கையில் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உன் சாயப்பா உனக்காக செய்வேன். ஒன்று நீ முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டினா உன்னுடைய தகுதியும் திறமையும் நிலைமையும் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தாலே நீ தேவைக்கும் அதிகமாக ஆசைப்பட மாட்டாய் தானே. அதே போல் உலகம்னா எப்படிப்பட்டது, அதில் உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் மாறும்னு சரியாக முழுமையாக தெரிந்தவர்கள் தேவையில்லாமல் நடந்த விஷயத்துக்காக கோபப்பட மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களுடைய இயல்பான சுபாவமே இப்படி தான். எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாதல்லவா. நீ எதிர்பார்க்குற நேரத்தில் எதிர்பார்க்கறது நடக்காது. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து சில சமயம் சந்தோஷத்தை தரும், சில சமயம் சங்கடங்களை தரும். இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா தேவையில்லாமல் கோபப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இருக்காது. என்ன நடந்தாலும் எதையும் நினச்சி வருத்தப்படாமல் துன்பப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை பாரு. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லவே. எதை நீ இழந்திருந்தாலும் அது இன்னொரு வடிவத்தில் உன்கிட்ட எப்படியாவது நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான நல்ல நண்பனாகவும் உனக்கான நல் வழிகாட்டலை தரக்கூடிய ஒரு குருவாகவும் உனக்கான எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து முடிக்கக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் உன் சாயப்பா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு இணையாக இந்த உலகில் எதுவுமே இல்லையேன்னு சொல்லமே. அந்த அளவுக்கு உன் மேலே அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய நான் உனக்கு எந்த காலத்திலும் தவறான விஷயம் நடக்கும்படி விட்டுட மாட்டேன். இப்போ நீ அவசரப்பட்டு தவறு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் உனக்கான சரியானதாக நான் நிச்சயம் மாற்றி அமைப்பேன். ஒரு சிலர் தகுதியை பார்த்து தான் அன்பு செலுத்துகிறாங்க. அப்படி தகுதியையும் வசதிகளையும் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் பார்த்து கொடுக்கக்கூடியதெல்லாம் அன்பு கிடையாது. ஒருத்தரை பார்த்தவனே யார் ஒருத்தர் அவர் மேல் முழு அன்பையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுடைய அன்பு மட்டும்தானே உண்மையானதாக இருக்கும். காலங்கிறது எப்பயுமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயத்தில் அதிக கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அந்த கஷ்டம் முடிஞ்சு அவர்கள் அதிக சந்தோஷத்தை அடையும்படியும் அந்த காலம் அதற்கு உண்டான வேலைகளை செய்யுமேன்னு சொல்லமே. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் உருவாக்குவது உன் சாயப்பா நான் தானே. ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சியினை நான் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கான மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருந்த நான் இப்போது அதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பி காத்திரு. ஒரு சிலர் நாம் தவறு செஞ்சுட்டு சந்தோஷமாக தானே இருக்கோம். இந்த உலகத்தில் கடவுள்னு எதுவும் இல்லை போல இருக்குது. நாம் என்ன வேணால் செய்யலான்னு அதிகமாக ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆணவத்தை அடக்கி வச்சு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு நல் வழிகாட்டலாக நல்ல வெற்றியை தரக்கூடிய நாயகனாக உன் சாயப்பா நான் இருக்க போகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோயேன்னு சொல்லமே. இன்றைக்கி நீ நிறைய பேரை பார்த்து யோசிக்கிற, இவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, வசதி வாய்ப்போடு இருக்காங்க, ஆனால் குற்றமும் தவறுகளும் பழியும் நிறைய செய்கிறாங்களேன்னு. ஆனால் என்ன தெரியுமா உண்மை, அவர்கள் செய்த குற்றத்துக்கு இப்போது தண்டனை கிடைக்கலேனா இதை விட மிகப்பெரிய தண்டனையை, புதுமையான தண்டனையை, கடுமையான தண்டனையை அவர்களுக்காக நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு யார் யாரை வேணா ஏமாத்திட்டு சந்தோஷமாக இருப்பது போல இருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அதை பல மடங்காக நான் அவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்.